ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. இப்பொழுது தாம்பரத்திலும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. கால் 9842522166. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். நேர்களே வணக்கம், இது சாணக்கியா, நான் உங்கள் அருண். இன்று நம்மோடு கல்வியாளர் டாக்டர் காயத்ரி மேடம் இணைந்துள்ளார். கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, வாரங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். மேம் வணக்கம். சாணக்கியா நேர்களுக்கு வணக்கம். மேம், இப்ப நம்ம பார்த்திருப்போம், பல அரசியல் சர்ச்சைகள் ஒரு புறம் இருக்க, ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஓவர் ஷேடோ செய்யப்பட்டதாக நடக்கப்படுது. அதுதான் வந்து நீட் ரிசல்ட்ஸ். நீட்டை வைத்தே அரசியல் நடந்து வந்த நிலையில் தற்போது நடக்கக்கூடிய ஒரு அரசியல் கலைபரங்களால் நீட் வந்து அப்படியே வந்து ஓவர் ஷேடோ செய்யப்பட்டு அதில் தமிழக மாணவர்கள் செய்த சாதனை வந்து தெரியப்படாமலே இருக்கிறது. டாப் 10 ரேங்கிங்ல 4 இடங்கள் வந்து தமிழகத்தை சேர்ந்தவர்கள். பாஸ் பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா 2018ல 38% இருந்தது தமிழக மாணவர்களின் நிலை. அது இப்ப வந்து 54% உயர்ந்திருக்கு. அதே போல கடந்த முறையை விட இந்த முறை பார்த்தோம் அப்படின்னா, கடந்த முறை 54,000 பாஸ் ஆயிருந்தாங்க, இந்த 78,000. சோ 78,000 சோ இப்படி ரேபிட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நீட் எக்ஸாம் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த நீட் விஷயத்தில் தற்போது நடப்பது என்ன, மாணவர்கள் ப்ரிப்பரேஷன்ல இருந்து எப்படி நடந்திருக்கு, இந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி சாத்தியமானது? அதாவது முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை அப்படின்னு நான் ஒரு ஆசிரியராக தொடர்ந்து இந்த நீட் விஷயத்துல எனக்கு தெரிஞ்சு என்னை மாதிரி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தவங்க யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த நீட் வந்து கண்டிப்பாக நம்முடைய மாணவர்களால முடியும், இது எங்கேயோ உள்ள விஷயம் இல்லை, உன்னுடைய பாடத்துல இருந்து உள்ள விஷயம்தான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். நீங்க ரொம்ப கரெக்டா முதல்ல ஆரம்பிச்சீங்க, இது முழுக்க முழுக்க அரசியலாக்கப்பட்ட ஒரு விஷயம், அவ்வளவுதான். நம்ம குழந்தைங்களுக்கு 2017ல முதல் முதல்ல கொண்டு வரும் பொழுது எப்படி எழுதுறது அன்ற மெத்தடாலஜி தெரியல. இப்ப போக போக அதை அவங்க கத்துக்கிட்டாங்க. என்டிஏவும் காமன் சிலபஸ் அப்படின்னு கொண்டு வந்து நியர்லி 90-95% நம்முடைய தமிழ்நாடு பாடப்புத்தகத்துல என்ன இருக்கோ அதேதான் அந்த என்டிஏ சிலபஸ்லயும் கவர் ஆற அளவுக்கு இன்னைக்கு நம்ம ஒரு காமன் சிலபஸ் இங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. ரெண்டாவது நம்ம இதுல வந்து ரொம்ப இன்னுமே இன்னும் பெட்டரா நம்ம பிள்ளைங்க பண்ணுவாங்க என்ன அப்படின்னா, ஒரு இன்டகிரேட்டட் கோச்சிங்கா பள்ளி வளாகத்துக்குள்ளேயே அவர்களுடைய பள்ளி நேரத்திலேயே இதை நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா, ஏன்னா இதுக்கு தேவை வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி தான். இந்த மூணு பாடங்களையும் சொல்லி கொடுக்கும் பொழுதே கான்செப்ட் ஓரியன்டா சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பிள்ளைகள் ஈஸியாக கண்டிப்பாக அதுல மார்க் எடுக்க முடியும். அதை இன்னைக்கு சாதிச்சு காமிச்சிருக்கிறாங்க. 2017ல பாத்தீங்கன்னா நமக்கு தமிழ்லயே குவெஸ்டின் பேப்பர் கிடையாது. அடுத்த வருஷம் தமிழ்ல குவெஸ்டின் பேப்பர் வந்தது, ஒரு 2000 பிள்ளைங்க எழுதினாங்க. இந்த வருஷம் தமிழ்ல குவெஸ்டின் எழுதினவங்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 30,000 பேர். தமிழ்நாட்டில இருந்து தமிழ்ல அந்த நீட் தேர்வை எழுதியவர்கள் 30,000. இதுதான் வந்து நம்ம சொல்றது, நம்ம பிள்ளைகளுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தால் நம்ம பிள்ளைங்க எந்த மாதிரியான விஷயங்களையும் கிரகித்து கொள்ளக்கூடியவர்கள்னு. இதை வச்சு அரசியல் செய்யணும்னு தொடர்ந்து நினைச்சுக்கிட்டே இருந்தவங்களுக்கு அவர்கள் தங்களுடைய மார்க் மூலமாக பதிலடி கொடுத்திருக்கிறாங்க. நாங்கெல்லாம் திறமையானவங்க, எங்களால படிக்க முடியும் அப்படிங்கறத அவங்க காமிச்சு கொடுத்திருக்கிறாங்க. நீங்க ரொம்ப தெளிவா சொன்னீங்க, அந்த பாஸ் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக 38%ல இருந்து 54%. ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சும்மா எழுதி பார்க்கலாம் அப்படின்ட்டுலாம் இல்லாம ஒரு சீரியஸ்னஸ் வந்திருக்குது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதனாலதான் நீங்க நம்பர்ஸ் முன்ன பின்ன எழுதலாம், எழுதுறவங்களுடைய நம்பர்ஸ் போன வருஷத்தை விட இந்த வருஷம் குறைய இருக்கா, போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷத்தை விட போன வருஷம் நிறைய இருக்கா, அப்படி பாக்குறத விட எழுதினவங்கள்ல எவ்வளவு பேர் இதுல பாஸ் பண்ணிருக்காங்கன்னு பாக்குறோம். ஆன் த ஹோல் இந்தியா முழுக்க போன வருஷம் 18 லட்சம் பேர் எழுதினாங்க, இந்த வருஷம் 20 லட்சம் பேர் எழுதியிருக்கிறாங்க. அதே போல கல்லூரிகளோட எண்ணிக்கையும் மிகப்பெரிய அளவுல உயர்ந்திருக்கிறத பாக்குறோம். சீட்டோட எண்ணிக்கையும் அதிகரிச்சிருக்கு. தமிழ்நாட்டிலேயே போன வருஷம் 11 கல்லூரிகள் வந்தது,
இந்த வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 பெர்மிஷன் கேட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அது இந்த வருஷம் கலந்தாய்வு வரும் பொழுது அதை இன்க்ளூட் பண்றாங்களா அப்படிங்கறது நமக்கு தெரியும். சோ இது திரும்ப திரும்ப நம்ம சொல்லுகிறது என்ன அப்படின்னா, நம்ம பிள்ளைங்க படிக்கக்கூடிய பிள்ளைங்க கோச்சிங் தான். இப்ப அடுத்து ஒரு ஒரு விஷயத்த சொல்றாங்க, இவங்க எல்லாம் வந்து கோச்சிங் சென்டர் போய் தான் படிச்சாங்க, அதனால நீங்க வந்து இது வந்து கோச்சிங் சென்டர் கல்ச்சரை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்ட்டு. அப்ப நம்ம போராடம் கோச்சிங் சென்டருக்கு எதிராக இன்னொரு அக்யூசேஷன் என்ன, வித் இந்த கோச்சிங் சென்டர் கூடவே பிரைவேட் ஸ்கூல் மாணவர்கள் தான் அதிகமா ஸ்கோர் பண்றாங்க, பாஸ் ஆகுறாங்கன்ற அக்யூசேஷனும் இருக்கு. அப்ப அதுக்கு காரணம் யாரு? பிள்ளைங்க ஒரே பாடம், ஒரே பாடம் தானே, ஒரே பாடம் தான் ரெண்டு பேரும் படிக்கிறாங்க. ஒரு குழந்தைக்கு ஒன்று மார்க் எடுக்க முடியுது, இன்னொரு குழந்தை எடுக்க முடியலன்னா நான் சொல்லுவேன் அந்த மெத்தடாலஜி அண்ட் டீச்சிங் தான் காரணம். நான் ஒரு நாளும் குழந்தைகளை இந்த விஷயத்துல குற்றம் சொல்லவே மாட்டேன். அந்த குழந்தைங்களுக்கு கோச்சிங் கொடுத்தா அந்த குழந்தைங்களை எடுத்து கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்க அப்படின்னா 2017-18 எல்லாம் வந்து இந்த தேர்வு 17 வரும்பொழுது நமக்கு எந்த கோச்சிங்கும் கொடுக்கல. அது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு நம்முடைய மாணவர்களுக்கு ஏற்பட்டது. ஏன்னா அவங்களுக்கு தெரியல எப்படி பண்றது அப்படின்னு தெரியல. உடனடியாக நீங்க அப்ப இருந்த கவர்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தொடுவானன் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சு அந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்த 7.5 அதுக்கப்புறம் தான் வந்தது. அதற்கு முன்னாடியே நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தொடுவானம் அப்படின்னு அந்த பிள்ளைகளுக்கு பிராக்டிஸ் கொடுத்தாங்க. அததான் நான் முதல்ல சொல்லும் பொழுதே சொன்னேன், தனியார் பள்ளிகள் கோச்சிங் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா அதே கோச்சிங்க ஏன் அரசு பள்ளிகளால கொடுக்க முடியல? ஏன்னா 1/3 ஆஃப் த சேலரி பிரைவேட் ஸ்கூல் வாங்குறாங்க டீச்சர்ஸ். அரசு பள்ளி ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட 80-90,000 ரூபாய் வாங்குறாங்க. அவர்களால அந்த குழந்தைங்களுக்கு அதே பாடத்தை கான்செப்ட் ஓரியன்டா சொல்லி கொடுக்க முடியாதா? இதுல அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு எமல கோபம் வரலாம், ஆனால் ஒரு தனியார் பள்ளி ஆசிரியர்களால சொல்லி கொடுக்க முடிந்த விஷயம் ஏன் அரசு பள்ளியால சொல்லி கொடுக்க முடியல? ஆசிரியர்கள் சொல்லி கொடுக்க முன் வந்தாலும் அதற்கு அங்க இருக்கக்கூடிய வசதிகள் இல்ல. முதல்ல அங்க கழிப்பறையே இல்ல, கழிப்பறை இருந்தா தண்ணி இல்ல, ரெண்டும் இருந்தா அதை கிளீன் பண்றதுக்குள்ள சுகாதார பணியாளர்கள் இல்ல, வகுப்பறை இல்ல, உபகரணங்கள் இல்ல. எத்தனை பள்ளிகள் உபகரணங்களே இல்லாமல் இருக்கு அப்படிங்கறத நான் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் போகும்போது பாக்குறேன். இதையெல்லாம் சமாளிச்சுதான் அந்த டீச்சர்ஸ் அதை சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அரசு குற்றம் சொல்வதை விட்டுட்டு, அதாவது இதுல ஒரு வெட்கக்கேடான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லா விஷயத்துக்கும் அயல் நாடை கம்பேர் பண்ணுவோம், அந்த நாடு மாதிரி இருக்கு இந்த நாடு மாதிரி இருக்குன்னு. ஆனா இந்த கல்வி விஷயத்துல மட்டும் நம்ம எதர்மா கம்பேர் பண்றோம், பீகாரை விட நாங்க நல்லா இருக்கிறோம், உத்தரப்பிரதேசத்தை விட நாங்க நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. யோ, உத்தரப்பிரதேசமும் பீகாரும் 60 டார்க்ல இருந்தாங்க யா? நீங்க முதல்ல இருந்தே நாங்க சூப்பர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்ல, நம்ம நமக்கு உள்கட்டமைப்பை அதிகப்படுத்தி இருக்கிறோம்ல, அப்ப இதை விட பெட்டரா நம்ம கொடுத்துருந்துருக்கணும் இல்லையா? இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம வெட்கமே இல்லாம டெல்லி மாடல்னு அங்கிருந்து இங்க எடுத்துன்னு வரோம்னு சொல்றோம். நம்மளை பார்த்துல அவங்க கத்திருந்துருக்கணும். அப்படின்னா நீங்க இந்த ராவிட மாடல் இங்க பொய்யாயிடுச்சு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு நாங்க ஒத்துப்பாங்களா? சொல்லுங்க பாப்போம். இதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. பிள்ளைகள் சரியான பிள்ளைகள், ஆசிரியர்களை அவ்வளோ ஃபில்டர் பண்ணி நீங்க எக்ஸாம் வச்சு அத்தனை இன்டர்வியூ வச்சு எடுத்து கொண்டு வராங்க. அப்ப கொண்டு வந்த ஆசிரியர்களுக்கு அப்டேஷன் கொடுத்தீங்களா? அப்டேஷன் கொடுத்ததை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களான்னு செக் பண்ணீங்களா? அவர்களுக்கு அந்த பிராக்டிக்கல் செய்யறதுக்குள்ள விஷயங்களை வாங்கி கொடுத்தீங்களா? இது எதுவுமே செய்யாம ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணா எப்படி வரும்? அதை தான் நான் முதல்லயே சொன்னேன், இன்டகிரேட்டடாக பள்ளி வளாகத்திற்குள்ளேயே ஆசிரியர்கள் யாரு சொல்லி கொடுக்குறாங்களோ அந்த ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாணவர்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல 7.5 தேவைப்படாத அளவிற்கு இந்த பிள்ளைகள் நல்லபடியாக வருவாங்க. இதுல வந்து தமிழக அரசோட அப்ரோச் வந்து எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? தொடர்ந்து வந்து இது பொலிட்டிசைஸ் பண்ணப்பட்டதால இதுல ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னாலே அதுல வந்து பொலிட்டிக்கல் ஆப்வியஸ் ரீசன்ஸை யோசிச்சுதான் எடுக்க வேண்டிய கட்டாயத்துல திமுக மட்டும் இல்ல எந்த கவர்மெண்டா இருந்தாலும் தள்ளப்படும். சோ இதுல வந்து பொலிட்டிக்கல் ரீசன்ஸோட கன்சிடர் பண்ணி ஒரு டிசிஷன் எடுக்கணுமா, இல்ல வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ஒரு ஒரு கவர்மெண்ட் நம்ம எப்படி பண்ணணுமோ, ஒரு மாணவர்கள் நலன் நோக்கி ஒரு பிளண்டான ஒரு டிசிஷன் எடுக்கணுமா? எந்த ஒரு அரசியல் பாலிசியோ டெசிஷனோ யாருக்காக எடுக்கிறோம்? மக்களுக்காக எடுக்கிறோம். அந்த மக்களே எங்களால முடியும்னு சொல்லும் பொழுது இவர்கள் யார் இடையில நின்று தடுக்கிறதுக்கு? இங்க ஒரே ஒரு விஷயம்தான் இந்த இத்தனை விஷயமாக இந்த நீட்டை எதிர்ப்பதற்குரிய காரணம். ஏன்னா இவர்களோடு தோழமையாக இருக்கக்கூடிய எந்த மாநிலமும் இதை எதிர்க்கல. இன்ஃபேக்ட் நீங்க ரொம்ப பின்தங்கியதாக சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசமோ பீகாரோ இல்ல வெஸ்ட் பெங்காலோ இல்ல, சூப்பரா இருக்கக்கூடிய கர்நாடகமோ இல்ல. இன்னைக்கு கர்நாடகால எதிர்கட்சி தான் இருக்காங்க,
ஆந்திரா தெலுங்கானால எதிர்கட்சி தான் இருக்கிறாங்க, கேரளால இருக்காங்க. இவர்கள் யாவரும் கூட இதை எதிர்க்கவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், நம்ம குழந்தைங்களுக்கு இது தி பெஸ்ட் சிஸ்டம், இதை மாத்தக்கூடாது, இதுல அரசியல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இதுல இனிமேல் இவர்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் கூட ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா, ஏ கே ராஜன் கமிட்டிக்கு முற்றிலும் மாறாக இந்த மாணவர்கள் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுதான் இதுல ரொம்ப பெரிய விஷயம். இந்த பாலிசி டெசிஷனை பத்தி நீங்க கேட்டீங்க, பிளண்டா டெசிஷன் எடுக்கணுமா இல்ல மாணவர்களை மட்டும் பார்த்தா போதுமான்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக மாணவர்கள் நலனை மட்டும் பார்த்தா போதும். அப்படி பார்த்தாலுமே நீங்க 2006ல இருந்து 2016 வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கிடைத்த தகவல் படி, நான் இருக்கிற தரவுகள் படி, ஒரு 220 பேர் 10 வருஷத்துல அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவ படிப்புக்கு போயிருக்கிறாங்க. ஆனால் 2017ல அதுவும் இல்லாம போச்சு, நம்ம அதை ஒத்துக்கிறோம். ஆனால் அதற்கு பிறகு, அப்ப அது வரைக்குமே நீங்க அவங்க கண்டுக்கல, அதுதான் உண்மை. இந்த நீட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து அரசு பள்ளி மாணவர்கள்னு சாக்கு சொல்லி, வேற ஒரு விஷயம், உங்களுடைய மருத்துவ கல்லூரியில நம்ம வந்து கேபிடேஷன் ஃபீ வாங்க முடியலன்ற வருத்தத்துல அந்த காரணம் காமிக்கிறது அரசு பள்ளி மாணவர்களை. இவ்வளவு பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நீங்க பாருங்க, கோயம்புத்தூர்ல இருளர் சமூகத்தை சேர்ந்த, இருளர் சமூகமும் இல்ல அந்த எஸ்டி ட்ரைபல் நீத்துசென் அப்படிங்கிற மாணவி வந்து ஒரு 50.4% மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, மலைவாழ் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் நீட் தேர்வு எழுதி 50% மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறாங்க. அந்த பெண் சொல்றா, எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் வந்து ஒரு மிகப்பெரிய கார்டியாலஜிஸ்ட் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அத்தகைய நம்பிக்கையை கொடுத்திருக்க கூடியது இந்த நீட் தேர்வு தான். அதனாலதான் நம்ம சொல்றோம், ஏ கே ராஜன் கமிட்டியில இவர்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் கூட பயங்கர முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் இருக்கின்றன. வெள்ளை அறிக்கையாக நீங்க கடந்த 2010ல இருந்து இருக்கக்கூடிய தகவல்களை கொடுத்தால் கூட, நீட்டுக்கு பிறகு சாமானிய பிள்ளைகள் வந்து சேர்வதுடைய எண்ணிக்கை அதிகமாயிருக்குது. அது 7.5 காரணமாக இருக்கலாம், அல்லது அதற்கு பிறகு இருக்கிற கோச்சிங்காக இருக்கலாம். ஆனால் கடந்த 2 வருஷமாக எங்கேயுமே கோச்சிங் அப்படிங்கிற விஷயமே காதல கேட்கல. இன்னொரு வருத்தத்திற்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, தன்னார்வல தொண்டு நிறுவனங்கள் உள்ள போய் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கறதுக்கு போறேன் அப்படின்னு சொன்னால் கூட, ஏன்னா நானுமே ஒரு 2ல இருந்து 3 பள்ளிகளை அணுகும் பொழுது பயப்படுறாங்க, இங்க இருக்கக்கூடிய லோக்கல் பொலிட்டீஷியன்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க, அதுக்கு பின்னால என்ன பாலிட்டிக்ஸ் இருக்குன்னு யோசிச்சு பிரச்சனை பண்ணுவாங்க, மேடம் நாங்க அலோவ் பண்ண முடியாதுங்கிறாங்க. இந்த அளவிற்கு மோசமான நிலைமையில் தான் அரசு பள்ளி ஆசிரியர்கள் கூட அந்த பயத்துல இருக்காங்க. தன்னார்வலர்கள் தொண்டு செய்யறதுக்கு முன் வந்தால் கூட அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் தான் பள்ளியும் இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஒரு புறம் இந்த நீட் விஷயம் இருக்க, விளையாட்டு அதாவது தேசிய விளையாட்டு போட்டிகளில் தமிழக மாணவர்கள் பங்கேற்பதற்கு பதிவு கூட செய்ய முடியாத நிலை வந்து ஏற்பட்டது, ஒரு சர்ச்சையானது. எதிர்கட்சிகள் குறிப்பா பாஜக வந்து கடுமையான குரல்களை எழுப்பியது. திரு அண்ணாமலை அவர்கள் கூட நிறைய அறிக்கையை விட்டிருந்தாரு, பேட்டி கூட கொடுத்திருந்தாரு. சோ இந்த தேசிய மாணவர்கள் மாணவர்களுக்கான இந்த தேசிய விளையாட்டு போட்டிகளில் தமிழக மாணவர்கள் பங்கேற்க முடியாமல் போனது தமிழக அரசோட அந்த இன்ஆக்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய கவனக்குறைவு பிழை அப்படின்னு தான் நம்ம இதை எடுத்துக்கணும். இதுக்கு வந்து கடைசியில அந்த உடற்கல்வி இயக்குனரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்திகள்ல பார்த்தோம். ஆனால் இது ஒரு ஒரு நேஷனல் லெவல்ல இருந்து ஒன்று முதல்ல உள்ள வருது அப்படின்னு சொன்னா, அது விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு போய் அதற்கு பிறகு அவர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் பேர்ல தான் கீழேயே போகும். அதற்கு பிறகுதான் அவங்க வந்து சர்க்குலேட்டே பண்ண முடியும். சர்க்குலேஷன் மேபி இன் த நேம் ஆஃப் தி பர்சன் ஒன் ஹூ இன்சார்ஜ். ஆனால் இது வேணும் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இன்னைக்கு இருக்கக்கூடியது, அந்த அளவுக்கு அரசியல் உள்ள இருக்கு. அது இருக்கக்கூடியது அந்த அமைச்சர்கள் தான், அமைச்சர்கள் தான் அதுக்கு பொறுப்பேற்கணும். இந்த ஸ்கூல் கேம்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவோடது பாத்தீங்க அப்படின்னா எவ்ரி இயர் நடக்கும், இந்த வருஷமும் நடந்தது. இதுல வந்து நிறைய பிள்ளைகள் தமிழகத்துல தயாராகிக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் இதுல ரொம்ப வருத்தத்திற்குரிய விஷயம் என்னன்னா, நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா நீங்க ஒரு ஸ்டேட்டுக்குள்ள விளையாடுறது மட்டுமல்லாமல் ஒரு நேஷனல் லெவல்ல போய் விளையாடும் பொழுதுதான் அவங்க எந்த இடத்துல இருக்காங்க, எந்த இடம் போய் ரீச் ஆகணும், நம்ம கோச் எப்படி இருக்காங்க, மத்தவங்க எல்லாம் எதை சொல்லி கொடுக்குறாங்க, நாம எதுல இருந்து விலகி இருக்கோம், இத்தனையும் அனலைஸ் பண்ணக்கூடிய டைரக்டா பார்க்குவதற்குரிய வாய்ப்பு வந்து அந்த குழந்தைங்களுக்கு இப்பதான் கிடைக்கும். தனியா கோச்சிங் போறதுக்கு எத்தனை பிள்ளைகளால முடியும் அப்படின்னு தெரியாது. அப்போ இதற்கு கிடைக்கிற வாய்ப்பு வந்து இதுல அரசு பள்ளி மாணவர்கள் இருப்பாங்க, பெரும்பான்மையான அளவிற்கு அவங்க இருப்பாங்க.
அந்த பிள்ளைகளுக்கு இந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. இப்ப நீங்க ஒரு தனியார் பள்ளி பிள்ளைகளுக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஒரு அகாடமியில சேருவாங்க, அந்த இன்டர் ஸ்டேட் விளையாடலாம், நேஷனல் லெவலுக்கு போலாம். ஆனால் இந்த மாதிரி கேம்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு நேஷனல் லெவலுக்கு போகும் பொழுது இதுல இன்னொரு பெனிஃபிட் என்ன இருக்கு அப்படின்னா, இந்த பிள்ளைகள் தான் நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்றதுக்கு மட்டுமல்லாமல் நம்ம ஸ்டேட்ல இருக்கக்கூடியது, இப்ப இந்த பிள்ளைங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்க, வின் பண்றாங்க அப்படின்னா, இந்த சர்டிபிகேட் வந்து அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால எல்லாத்துலயும் சேர்றதுக்கு, அது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கலாம், இன்ஜினியரிங்காக இருக்கலாம், மெடிசனாக இருக்கலாம், எப்படி எக்ஸர்வைஸ்மேனுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கோ அதே மாதிரி இந்த பிள்ளைகளுக்கு தன்னுடைய முயற்சியினால ஒரு பலன் இருக்கு. அதை கூட அடைய விடாமல் செஞ்சதுதான் இந்த வேலை அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இதற்கு முழுக்க முழுக்க விளையாட்டுத்துறை அமைச்சர் தான் பொறுப்பேற்கணும். ஏன்னா இது வந்து ஒரு 300-400 குழந்தைகளுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயம். இதை கூட அவங்க சரியா பார்க்க முடியல அப்படின்னா, இதுல வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரோட ரோல் நம்ம எடுத்துக்க வேணாமா? நம்ம சோலா இந்த பிளேம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு தான் சொல்லணுமா, இல்ல பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஏதாவது இன்னும் கொஞ்சம் உள்ள செயல்பட்டிருக்கணுமோ? இல்ல இல்ல, கண்டிப்பாக இது விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு போய்தான் அங்க போகும். அதனாலதான் சொல்றேன், ஏன்னா இங்க வந்து டைரக்டா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு கூட வந்திருக்கலாம், ஆனால் விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு போகாமல் எந்த ஒரு சர்க்குலரும் நீங்க விளையாட்டுத்துறை சார்ந்து இங்க அனுப்ப முடியாது. மோரோவர் இன்னொரு பிளஸ் என்ன அப்படின்னா, சிறப்பு திட்ட செயலாக்க துறை பிரிவுடைய அமைச்சரும் அவரு தான். அவர் வந்து டெல்லியில போய் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் நான் வந்து ஒரு கிரவுண்டு கேட்டேன் சொல்றாரு. கிரவுண்டு கேட்டவர் விளையாடுற பிள்ளைங்களுக்குள்ள விளையாட்டை வந்து போக விடாம பண்றது எந்த விதத்துல நியாயம்னு நம்ம யோசிக்கணும் இல்லையா? ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கேலோ இந்தியா ஸ்கீம் மூலமா மிகப்பெரிய அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது போக டாப்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்கீம் மூலமா ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் அவங்க அதுமாக சமகிரக சிக்ஷா அப்படிங்கிறதுக்கு மூலமாக ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் அந்த கேம்ஸ் ஐட்டம் வாங்கறதுக்கு முதற்கொண்டு காசு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்ப இத்தனையும் செய்யும் போது நீங்க ஒரு சர்க்குலர் ஒழுங்கா அனுப்பாம அந்த பிள்ளைகள் விளையாட முடியாம போச்சு அங்க. அதைதான் நம்ம இம்பார்ட்டண்டா பார்க்க வேண்டியது. அப்ப மூணு பேரும் சேர்ந்து பொறுப்பேற்றுக்கிட்டோம், விளையாட்டுத்துறை அமைச்சர் பொறுப்பேற்றுக்கிட்டோம், பள்ளி கல்வித்துறை, ரெண்டு பேரும் நண்பர்கள் தானே. இந்த கேம் என்னைக்கு நடந்ததோ அன்னைக்குதான் மாமன்னனுடைய ட்ரெய்லர் வந்து ரெண்டு பேரும் ஒண்ணு போல உட்காந்துருக்காங்க அங்க. அப்ப அதனாலதான் நமக்கு அந்த மனசு வருத்தப்படுது. ஒரு கல்வியாளரா நீங்க இப்படி ஜாலியா அங்க உட்காந்துருங்க. கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் பர்சனல் விஷயங்கள் இருக்கும், பிசினஸ் இருக்கும், நீ என்ன வேணா பண்ணிக்கோ, அட் த காஸ்ட் ஆஃப் ஹூம் அப்படிங்கிறது தான் அதுல இம்பார்ட்டன்டான விஷயம். இந்த ரெண்டு விஷயமும் ஒரு புறம் இருக்க, இன்னொரு விஷயம் வந்து பரபரப்பாக இந்த கல்வியாளர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் மத்தியில் விவாதிக்கப்படுகிறது. அதுதான் வந்து 11th போர்டு எக்ஸாம். போர்டு எக்ஸாம்ல வந்து 10th 12th மட்டுமே எழுதப்பட்ட வந்த நிலையில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னர் வந்து 11th ஸ்டாண்டர்டுக்கும் நம்ம பப்ளிக் எக்ஸாம் வைக்கணும், அப்பதான் வந்து அந்த 11th ஸ்டாண்டர்டை ஸ்கிப் பண்ணாம பல மாணவர்கள் பார்த்துருப்போம், 12th வந்து 11th ஸ்டடிஸ் ஆரம்பிச்சிருவாங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்காக வந்து 11th ஸ்கிப் பண்றாங்கனால அந்த கல்வியோட தரம் மிஸ் ஆகுது, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் போனா மிஸ் பண்றாங்க அப்படின்றனால 11th போர்டு எக்ஸாம் கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ அந்த போர்டு எக்ஸாம் வந்து நடக்குமா அப்படின்ற ஒரு தொங்கல் நிலையில் இருப்பதாக ஒரு தகவல். அந்த தகவல் உண்மைதானா? அப்படி இருந்தால் இது எப்பேற்பட்ட பாதிப்பு? இது பாதிப்பெல்லாம் இல்லை. இது நான் இந்த சிஸ்டம் முதல்ல கொண்டு வரும்போதே சொன்னேன், இது பனிஷ்மெண்ட் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படின்ட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்க வேண்டியது ஆசிரியர்களுக்கு. 11th பாடத்தை ஸ்கிப் பண்ணி 12th எடுக்கிறது யாரு? மாணவர்களா ஆசிரியர்களா? அதை டிசைட் பண்றது யாரு? மாணவர்களா ஆசிரியர்களா? அப்ப ஆசிரியர் ஒழுங்கா பாடம் நடத்தணும், ஸ்கிப் பண்ணாம போகணும் அப்படிங்கிறதுக்காக பனிஷ்மெண்ட்டை யாருக்கு கொடுத்துட்டீங்க? மாணவர்களுக்கு கொடுத்துட்டீங்க. அதுதான் இங்க இம்பார்ட்டன்டான விஷயம். அப்பயே நான் இந்த 11th எக்ஸாம் கொண்டு வரும்போதே நான் சொன்னேன், இது தேவையில்லாத ஆணி, இது தேவையே இல்லை, அந்த பிள்ளைங்களுக்கு இன்னும் பேர்டன் அதிகரிக்கும், தேவைப்படாது. ஏன்னா 11th பொறுத்த வரைக்கும் பேசிக்ஸா ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும், கொஞ்சம் கடினமாகவும் இருக்கும். பேசிக்கை வந்து அவங்க எக்ஸாம் ஃபியர் இல்லாம நல்லபடியா புரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாதான் 12th ஒழுங்கா படிக்க முடியும். 11th காலேஜ் ஃபர்ஸ்ட் இயருக்கும் கனெக்ஷன் இருக்கு. 12th பாடம் அந்த அளவுக்கு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்காது, 11th பாடங்கள் அதிக அளவு இருக்கும். ஏன்னா கல்லூரியோட பேசிக் அது, அதனால 11th பாடங்கள் அங்க கொஞ்சம் இருக்கும். அப்ப இங்க 11th படிக்காம போனா அங்க ஆசிரியர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ இதெல்லாம் 11th படிச்சிருப்பியே அப்படின்னு சொல்லுவாங்க.
லெவன்த் படிக்கும் போது என்ன சொல்லுவாங்க, நீ காலேஜுக்கு போய் அதை படிச்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டு டுவெல்த் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இங்கதான் பிரச்சனை. அப்போ இந்த பிரச்சனைக்கு வந்து ஆசிரியர்கள் வந்து நீங்க மானிட்டர் பண்றதுக்கு பதிலா மாணவர்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டீங்க. இது எந்த விதமான ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த போறது இல்லை. நீங்க எடுத்துட்டா கூட அதெல்லாம் எந்த விதமான இதுவும் இருக்காது. ஆனால் இதை எடுப்பதற்கு ரீசன் அந்த எக்ஸாம் இல்லை. தேசிய கல்விக் கொள்கையோட்படி 9th, 10th, 11th, 12th அந்த நாளுக்கும் சேர்த்து 12th தான் உங்களுக்கு அந்த எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் கொண்டு வரணும் அப்படின்றத சிஸ்டம் சொல்லுது. அந்த சிஸ்டத்தை வேறு விதமா இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்றாங்க, அவ்வளவுதான். ஸோ இதுல வந்து எப்பேற்பட்ட தாக்கமும் வந்து மாணவர்களோட போஸ்ட் 12th ஸ்டாண்டர்ட் இருக்காது இருக்காது. ஒன்னே ஒண்ணு அவங்க என்ஷார் பண்ணணும் என்ன அப்படின்னா, 11th லெசன்ஸ டீச்சர்ஸ் ஒழுங்கா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பாக்கணும். அந்த மானிட்டரிங் சிஸ்டம் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இதுல எந்த பிரச்சனையும் இருப்பதற்குரிய வாய்ப்புகள் இல்லை. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பேசப்படுவது என்ன அப்படின்னா, மருத்துவ படிப்புக்கான ஒரு பொது கலந்தாய்வு ரத்து செய்யப்படுவதாக ஒரு தகவல். இதை வச்சு பல பிரேக்கிங் நியூஸ் நம்ம பார்த்துட்டோம், பல அறிக்கைகள் பார்த்துட்டோம். திரு ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் அவர்களே வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். சோ இப்படி எல்லாம் இருக்கும்போது இது என்ன நடக்கிறது, இது உங்களுக்கு என்ன நடக்குன்னு விளக்க முடியுமா? கண்டிப்பா. இதுல வந்து ரெண்டு போர்ஷனா நம்ம பிரிச்சுக்கலாம். ஒண்ணு வந்து பொது கலந்தாய்வு, இன்னொன்னு வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸிட் எக்ஸாம் ஒண்ணு. இந்த ரெண்டுத்துக்குமே மா சுப்பிரமணியன் அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் கடிதம் எல்லாம் எழுதியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல பிரேக்கிங் கா பஞ்சம், பிரேக்கிங் போட்டு போட்டு நம்ம ஹார்ட் பிரேக் ஆகாம இருக்கிற வரைக்கும் நல்லதுன்னு நினைக்கிறோம். ஏன்னா அந்த அளவிற்கு பிரேக்கிங் நியூஸ் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா பொது கலந்தாய்வுன்றது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஒன்னே ஒரு விஷயத்த மட்டும் அவங்க என்ஷோர் பண்ணணும், தமிழ்நாட்டுடைய மாணவர்களோட செலெக்ஷன்ல தமிழ்நாட்டுடைய ரிசர்வேஷன் பாலிசிய ஃபாலோ பண்ணணும். இதை மட்டும் இவங்க என்ஷோர் பண்ணா போதுமே தவிர மத்தபடி இதுல பெனிஃபிட் நிறைய இருக்கு. இங்க என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதுவரைக்கும் இப்ப வரைக்கும் நம்ம கலந்தாய்வுக்கு வந்து பணம் கட்டணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. கவுன்சிலிங்க்கு பணம் கட்டணும்னா கவர்மெண்ட் காலேஜுக்கு நீங்க கவுன்சிலிங் அப்ளை பண்ண போறீங்கன்னா ஒரு பணம் கட்டணும், தமிழ்நாடு கவர்மெண்டோடது. அதுலயே வந்து நம்ம இங்க பிரைவேட் காலேஜஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கவுன்சிலிங்க்கு பணம் கட்டணும். அது போக ஆல் இண்டியா கவுன்சிலிங்க்கு ஒரு பணம் கட்டணும். நீங்க ஆல் இண்டியா கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்றீங்கன்னா அதுக்கு பணம் கட்டணும். ஃபோர்த் ஒன், டீம்டு யூனிவர்சிட்டிஸ். தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டிஸும் ஆல் இண்டியா கோட்டாக்கு கீழதான் வரும். அந்த இடத்துலதான் நம்ம ஃபில் பண்ணணும். அப்போ ஒரு மாணவன் எல்லாத்துக்கும் சேர்த்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 4 ஃபீஸ் அவன் கட்ட வேண்டியது இருக்கும். இது வந்து எஸ்சி எஸ்டிக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு கம்மியா இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் எக்ஸாம்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு தெரியும் 2 லட்சம் ரூபாய்க்கு குறைவா இருக்கிறவங்க எத்தனை பேர் அப்ளை பண்ண போறாங்கன்னு நமக்கு வந்து தெரியும். ஒரு வெரி மீகர் நம்பர்ஸ் தான் இருக்கும். அப்போ ஒரு ஒரு நபர் இந்த 4த்துக்கும் அப்ளை பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் அவங்க செலவு பண்ண வேண்டியது இருக்கும். தனியாக ஒரு நபர் இதை பண்ணணும் அப்படின்னா. ஆனால் இன்னைக்கு பொது கலந்தாய்வு அப்படின்னு வந்ததுன்னா அவங்க ஒரே இதை அவங்க என்ஷோர் பண்ணணும். ஒரே ஒரு பணம் கட்டிட்டு எப்படி வந்து நம்ம இன்ஜினியரிங்க்கு ஒரு கவுன்சிலிங், அது வந்து பிரைவேட் காலேஜஸாக இருந்தாலும் அரசு கல்லூரியாக இருந்தாலும் அண்ணா யூனிவர்சிட்டியாக இருந்தாலும், அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள 2 காலேஜஸ் இன்னும் இருக்கு, எம்ஐடியும் இருக்கு, அழகப்ப ஏசி டெக் இருக்கு, அதுக்குள்ளதாக இருந்தா எல்லாத்துக்கும் சேர்த்து ஒண்ணுதான் நம்ம பணம் கட்டுறோம். அதே போல இப்படி ஒரு சிஸ்டம் வருது அப்படின்னா இதுக்கு ஃபுல்லா பெனிஃபிட் ஆகக்கூடியது மாணவர்கள். இதை இவங்க ஏன் வேண்டான்னு சொல்றாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இன்னும் நம்ம இதற்கு பின்னால இருக்கக்கூடிய அரசியல் நோக்கம் இதுல அவங்க ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய மாநில உரிமை பறி போகுது அப்படிங்கிறாங்க. நான் மாணவன் 1 லட்சம் ரூபாய் பணம் கட்டி அதுல உங்க மாநில உரிமை இருந்தா என்ன, பறி போனா என்ன? ஏன்னா 78,000 மாணவன் பாஸ் பண்ணிருக்கான், 78,000 × 1 லட்சம் கணக்கு வச்சுக்கோங்க. கவுன்சிலிங்ல நீங்க செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, செலக்ட் ஆகாம போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப நமக்கு நிறைய அந்த ப்ரெஷர் இருக்குல்ல. அப்ப ஒரு மாணவனுக்கு 4 ஆப்ஷனும் ஒரே கலந்தாய்வுல கிடைக்குது அப்படின்னா அதுதான் பெஸ்ட் அப்படின்னு நம்ம இருக்கணும். அப்போ இவங்க என்ஷோர் பண்ண வேண்டிய விஷயம் ஒண்ணு வந்து நம்ம இந்த ரிசர்வேஷன் ஃபாலோ பண்றாங்களா, ரெண்டாவது விஷயம் வந்து இந்த ஒரே அமௌண்ட் பே பண்ணி நம்ம எல்லா கவுன்சிலிங்கும் அட்டெண்ட் பண்ண முடியுமா. இதை வந்து உண்மையிலேயே சுகாதாரத்துறை அமைச்சரோ இல்ல ஸ்டாலின் அவர்களோ முதலமைச்சரோ கேட்டிருந்தாருன்னா நான் சந்தோஷப்பட்டிருந்திருப்பேன். அவருக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு சரியான நபர்கள் பின்னால இருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் மத்திய அரசு ஒண்ணு சொன்னாலே அதை எதிர்க்கணுங்கிற மனபாவத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை தெரியாம போகுது. ஆனால் பப்ளிக்குமே நிறைய இதை பத்தின விஷயம் தெரியல அப்படிங்கிறது தான் உண்மையில ரொம்ப வருந்தத்திற்குரிய ஒரு உண்மை.
அடுத்தது வந்து எக்ஸிட் எக்ஸாம். எக்ஸிட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நேஷனல் எஜுகேஷன் பாலிசிக்கு முன்னாடியே அவங்க சொல்லிட்டு இருந்தது என்ன அப்படின்னா, இவங்க கோச்சிங் சென்டரை பத்தி நீட்டோடைய யூஜிக்கு பேசுறாங்கல்ல, இதுல நீட்டோட பிஜிக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா மொத்த யூஜி சீட்ல 10% தான் நமக்கு வந்து பிஜியோட சீட் இருக்கு. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, முழுக்க படிச்சவங்கள 10% தான் ஒரு வருஷத்துல பிஜிக்கே போக முடியும். அதுக்கு அங்க மிகப்பெரிய கோச்சிங் சென்டர்ஸ்க்கு போய் உள்ள வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. அப்ப அதை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஃபைனல் இயர்ல நீங்க படிக்கக்கூடிய பாடத்திலேயே எலிஜிபிலிட்டி எக்ஸாம், நீ வந்து எக்ஸிட் எக்ஸாம் சொல்லிட்டு நேஷனல் எக்ஸிட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வச்சுட்டு போயிட்டீங்கன்னா, அதில் நீங்க படிக்கிறதுல ஃபைனல் இயர்ல உங்களோட பேப்பர்ல இருக்கிற பேப்பர்ஸ அந்த எக்ஸாமா நீங்க அந்த பேட்டர்ன்ல எழுதி மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க தனியா கோச்சிங்கே போக வேண்டாம், இருக்கிற மார்க்கை வச்சு அண்ட் நீங்க ஹையர் ஸ்டடிஸ் படிக்கிறதுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கும். இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு பிரைட் ஸ்டூடெண்டோடைய அந்த எதிர்காலத்திற்குரிய அந்த 1 இயர் அன்னெசரியா வேஸ்ட் ஆறதையோ கோச்சிங்காக திரும்பவும் ப்ரிப்பேர் ஆறதையோ கம்மி பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த இதற்கு முன்னாடி இப்ப நான் மார்க் கம்மியா எடுத்துட்டேன் அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இம்ப்ரூவ்மெண்ட் நான் திரும்பவும் எழுதி பார்க்கலாம். இதற்கு முன்னாடி இதே சிஸ்டம் தமிழ்நாட்டிலையும் இருந்தது, இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு இருந்தது, நான் இன்னொரு தடவை எழுதி நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என் பாடத்தை எழுதுறது எப்படி, வேற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்றது எப்படி, அதுதான் இந்த மக்களுக்கு புரியவே மாட்டேங்குது. அதற்கும் உடனடியாக எதிர்த்து இவர் லெட்டர் அனுப்பிச்சிருந்தாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த ரெண்டு விஷயமுமே வந்து நீட்டை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு எடுக்கக்கூடியது வந்து ஒரு மிக சரியான ஒரு நகர்வு. இந்த நகர்வு வந்து கண்டிப்பாக ஸ்டூடெண்ட் பெனிஃபிஷியரா ஸ்டூடெண்ட் சென்டரா இருக்கும். நாம அதை தான் யோசிக்கணும், ஸ்டூடெண்ட்டுக்கு எது பெனிஃபிட்டா இருக்கோ அதை நாம செய்யணும். அதை செய்வதற்கு இந்த பிள்ளைகளுக்கு இந்த விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தணும். அதை ஏற்படுத்திட்டோம்னா அவங்களே வாசல்ல வந்து கேட்பாங்க, எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லிட்டு. அப்படி கேட்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து ஒரு நல்ல சேஞ்சஸ் வருவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப நன்றி மேம். இத்தனை நேரம் நம்ம வந்து இந்த நீட் தொடங்கி ஒவ்வொரு தேர்வு தொடர்பாகவும் இந்த தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் மாணவர்கள், தமிழக மாணவர்கள் பங்கேற்காமல் போனது தொடர்பாகவும் பல விஷயங்கள் குறித்து விரிவாக தெளிவாக பேசியதற்காக ரொம்ப நன்றி. நன்றி.